குருவே சரணம். அருள் நிறை திருமந்திரம் பாடல் 18. அதிபதி செய்து அழகை வேந்தனை, நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, யதுபதி ஆதரித்தாக்கமது ஆக்கன, இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. திருமூலரை அப்பப்போ நாம் நினைக்கணும். அவரை நினைக்கிறது தான் நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய மரியாதைன்னு கூட சொல்லலாம். சித்தர்களை, குறிப்பாக திருமூலரை, எல்லா சித்தர்களையும் திருமூலரோடு சேர்த்து நாமெல்லாம் நினைச்சோம்னா நாம் உண்மையிலே தமிழுக்கு மரியாதை செய்கிறோம்னு அர்த்தம், தமிழை போற்றுகிறோம்னு அர்த்தம், தமிழை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம்னு அர்த்தம். வார்த்தைகளை விளையாடுறது அவங்கள தவிர வேறு யாருக்கு சாத்தியப்படுமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு விளையாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதிபதி செய்து அழகை வேந்தனை. அதுக்கு அடுத்தல என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நிதிபதி செய்த நிறைதவும் நோக்கி. நிதிபதி, நிதிபதினா யார்? குபேரன். 16 செல்வங்களுக்கும் அதிபதி. நிதினா இங்கே செல்வம்னு மட்டும் நினைக்க முடியாது, 16 வகையான செல்வங்களுமே அங்கே குறிப்பிடுறாரு. நிதிபதி, அவ்வளோ பெரிய செல்வம் மிக்க ஒருத்தனா, 16 வகை கலைகளும், 16 கலைகள், 16 செல்வங்கள், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. நிதிபதி செய்த நிறைதவும் நோக்கி, அப்படி எல்லாமே கிடைக்கிறதுக்குன்னு ஒரு பூரணமான ஒரு தவம் இருக்கு இல்லையா, அது எப்போ உனக்கு கிடைக்கும்? இப்போ முதல் வரிக்கு வரலாம். அதிபதி செய்து அழகை வேந்தனை. அதிபதி செய்து அழகை வேந்தனை அப்படின்னா, அழகை அப்படின்னா வாலை புவனேஸ்வரிக்கு இன்னொரு பேர் அழகை. வாலையை முழுசாக இதுதான் சரியான ஆள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு நீ நினச்சிட்டன்னா, அழகை வாலையை வந்து அரசன் மாதிரி நினச்சிக்கோ. நீ கேட்டதை கொடுக்குற ராஜான்னு நினச்சிக்கோ, அவன் தான் அதிபதின்னு நினச்சிக்கோ. நினச்சிக்கிட்டீன்னா 16 செல்வங்களும், 16 கலை அனைத்துமே உனக்கு சாத்தியப்பட்டுரும். அதுக்கான உண்மையான தவமே அதுதான். யதுபதி ஆதரித்தாக்கமது ஆக்கன. யதுபதி அப்படின்னா மூன்றாவது கண்ணுக்கு இன்னொரு பெயர் யதுபதி. யதுபதினா வடக்குன்னு, வடக்க இருக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான சீமானுக்கு இன்னொரு பெயர் யதுபதி. இங்கே வடக்குன்னா மேலே இருக்கிற பேர் தான் வடக்கு. மூன்றாவது கண் அங்கே தான் இருக்கார், அவங்க தான் வாலையும் இருக்கிறாங்க. அவங்களோட ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா, அவங்கள நீ ஆதரித்து அவங்க பின்னால் போயிட்ட அப்படின்னா அதுதான் சரியானதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, இதுபதி கொள், இதுதான் கரெக்டு, இவங்க இருக்கிற இடம் தான் கரெக்டு, இந்த இடம் தான் கரெக்டு அப்படின்னு செஞ்சிட்டின்னா, இறைவனே உனக்கு எல்லா விதமான 16 செல்வங்களையும் அழித்து உன்னோட உயர்நிலைக்கு கொண்டு போயிடுவாருங்கிறத அழகு கூட சொல்கிறார். அப்போது வட திசைங்கிறது இந்த திசை, மேல் நோக்கிய இந்த திசையை தான் சொல்கிறாங்க. இங்கே தான் மூன்றாவது கண் பகுதி இருக்குது, அங்கே தான் வாலை இருக்காங்க. வாலையைத்தான் நீ சரியான, எனக்கு சரியான ஆள், இவங்களை பிடிச்சா தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கோ. 16 செல்வங்களும் இல்லை, இந்த உலகத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அது சரின்னு புரிஞ்சுக்கிட்ட, அவங்களோட ஆதரவு கிடைச்சிருச்சு, அவங்களோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நாங்கள் தேடி வந்த இடம் இது தான், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இறுக்கி பிடிச்சி நின்றுக்கோ. இறைவனுடைய கருணை உங்க கூட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குருவே சரணம்.